அண்ணா, அதாவது கமரஹாசன் அண்ணன் வந்து இந்த யூபின்னு சொல்லுவோம் உடன்பிறப்பு, அதுல முதன்மை உடன்பிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அவர் நினைக்கிறதுல தப்பது இல்லை, அவர் முதன்மை உடன்பிறப்புன்னு நினைக்கிறாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இவரெல்லாம் 2021 எலெக்ஷன்ல என்னெல்லாம் பேசினாங்கிற வீடியோ போட்டு காட்டணும். அதை மக்கள் பார்த்தாகவே அரசியல் களம் எப்படி சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பா நேத்து போட்டோ எக்ஸிபிஷன் ஒன்று ஆரம்பிச்சு வச்சு பேசினாங்க, அதையும் பார்த்தேன். ஈரோடு கிழக்கு தேர்தல் பை எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்ல எப்படி சில கட்சிகள் கட்சியெல்லாம் தாண்டி தன்னுடைய சுயநலத்திற்காக மாறி இருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவரை பத்தி குற்றம் குறையது நான் சொல்லல, அது அவருடைய இஷ்டம் எப்படி செல்ல வேண்டும். ஆனால் முதன்மை உடன்பிறப்பாக இருக்க ஆசைப்படுகின்றார், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவா, அந்த தீர்ப்பை முழுசா படிங்க தலைவா. அது மாதிரி இல்லவே இல்லை. சில தமிழ் பத்திரிகை போட்டிருக்கிறத நான் பார்த்தேன். இதை மறுபடியும் உங்க மூலமா நான் கிளாரிஃபை பண்றேன். பஞ்சாபினுடைய அரசு கேபினெட்ல ஒரு முடிவெடுத்து சட்டசபையை கூட்ட வேண்டும் என்று ஆளுநருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்புறாங்க. இந்த தேதியில கூட்டணும் அப்படின்னு ஆளுநர் அவர்கள் அந்த தேதிக்கு கூட்டல. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, தலைமை நீதிபதி சந்திரசூட்னுடைய பெஞ்சுக்கு போகுது. அப்ப அந்த தீர்ப்புல அவங்க சொல்றாங்க, அதாவது இதுல ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சண்டை வந்திருக்கிறது. காரணம், ஆளுநர் வந்து ஒரு கோப்பை கேட்கறாங்க, ஒரு குறிப்பை கேட்கறாங்க. முதலமைச்சர் வந்து அதற்கு ரொம்ப ஒரு மோசமாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சொல்றாங்க அது தவறு. முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு எழுதப்பட்ட கடிதத்தினுடைய முறை தவறு, பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தவறு, அதை முதலமைச்சர் செய்திருக்க கூடாது. அதே நேரத்தில் ஆளுநருக்கு நிறைய இடத்துல அதிகாரம் இருந்தாலும் கூட சட்டசபை எப்ப கூட்டணும், சட்டசபையினுடைய கூட்டத்தொடர் எப்ப முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேபினட்டினுடைய முடிவு, அதை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூட சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு. ஏன்னா இது புதுசு இல்லைனே, இதற்கு முன்பே இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல பேசியிருக்காங்க. ஆனா ஆளுநருக்கு ஏகப்பட்ட சட்டத்துல அதிகாரம் இருக்கு, அதை பத்திலாம் சுப்ரீம் கோர்ட் பேசல. அதெல்லாம் எஸ்ஆர் பொம்மையினுடைய கேஸ்லயே பேசி முடிச்சாச்சு. இந்த கேஸ் ஸ்பெசிபிக்கா சட்டசபை கூட்டத்தொடரை கூட்டுறதுல ஒரு கேபினட்டுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்பதுதான். அதுல இந்த தீர்ப்புல தலைமை நீதிபதி அவர்கள் முதலமைச்சரையும் கண்டிச்சிருக்கார். அதையும் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதையும் நீங்க ஒளிபரப்பி நான் நம்புறேன்.